தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது அவுட் டு தமிழ் சேனல். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு இப்போது எல்லாருமே வந்துட்டு பேஜஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ யூடியூப் சேனல்ஸ் பேஜஸ்னு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு லோகோ வந்து நீங்கள் அஃபிஷியலாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல வெப்சைட்ஸ்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட லாஸ்ட்டாக வந்துட்டு அமௌண்ட் கேட்கும். அப்படி இல்லைனா வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், பட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், பட் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், என்ன தான் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ ஆனால் நீங்களே க்ரியேட் பண்ணணும், நீங்களே ட்ரா பண்ணணும், எல்லாமே பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா. லோகோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், அது எப்படின்னு நம்மளால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ளே ஸ்டோரில் பார்த்தாலும் கிடைக்கும். ஸோ பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பேஜ் ஒன்று புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் க்ரியேட் பண்ண இந்த நியூ பேஜுக்கான லோகோ வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேஜோட நேம் பார்த்தீங்கன்னா சில்க் மீம்ஸ். என்னடா அது நேம் எப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, ஒரு சூப்பரான ஒரு பேஜாக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில்க் மீம்ஸ்னு வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி நம்ம வடிவேல் மீம்ஸ்னு சொல்லிட்டு நிறையா பேஜஸில் பார்த்துருக்கலாம், ஸோ அந்த மாதிரி சில்க் மீம்ஸ்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ இதுக்காக நான் வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு சில்கோட ஃபோட்டோ வந்து கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பிக்ஸ்ஆர்ட்டில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிலனா நீங்கள் வந்து யூடியூப்லேயே கூட சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி கட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க காட்டுவாங்க. ஸோ அது கட் அவுட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம எடுத்து எப்படி நம்ம லோகோவாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து எதுவுமே இருக்காது, இதில் இருக்கிறதும் வந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மேலே, அது ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். ஓகே, எனக்கு பிக்ஸ்ஆர்ட்டில் தான் ஃபைனலாக வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எடுக்கிறேன். ஸோ நான் சூஸ் பண்ண பிக் வந்துட்டு இது தான். ஸோ இந்த பிக் தான் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை நான் அதை எடுத்துக்கிறோம். ஓகே, வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம லோகோக்கு. ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படின்னா, வடிவேல் மீம்ஸ் வந்துட்டு ஒரு லோகோ ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், பட் இது நமக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணுறோம். அவங்க பண்ணது வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து புதுசாக பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எடிட் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டில் எடிட் கொடுத்துட்டு நம்ம பேஜோட நேம் கொடுக்குறோம், சில்க் மீம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நேம். ஓகே, இதோட கலர்லாம் மாற்றணும். ஸோ இங்கே இந்த ஏ பட்டன் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து கலர் அண்ட் எடிட்டிங் எல்லாமே காட்டும். ஸோ உங்கள் முதல்ல அங்கே கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் நான் எல்லோ கொடுக்குறேன். அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு ஷேடோ இல்லை ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரோக்குங்கிறது இந்த நேமுக்கு வெளியில் வந்துட்டு நம்ம ஹைலைட்டாக தெரியும், அதுக்காக வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸ்ட்ரோக்கோட லெவல் அதிகப்படுத்தினா கொஞ்சம் டார்க்காக நல்லா தெரியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபாண்டோட சைஸை வந்து பெருசு பண்ணலாம். கண்டிப்பாக இவ்வளோ பெருசு இருந்தால் நல்லா இருக்காது, இவ்வளோ பெருசு இருந்தால் தான் வந்துட்டு நல்லா தெரியும். ஸோ ஃபாண்ட்டும் நல்ல ஃபாண்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். வா, இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதை வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு 3D கூட மாற்றலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, 3D ஆகிடுச்சு. அண்ட் தென் 3D ரொட்டேட் இருக்கு இல்லையா, அது கொடுங்க. அது கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால 3Dங்கிறது வந்து தெரிய வரும், இல்லை தெரியாது. அண்ட் தென் ஷேடோ கொடுத்துருங்க. ஷேடோ கொடுத்தா வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஷேடோ வந்துட்டு அந்த ஒப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டு எம்போஸ் வந்து கொடுங்க. எம்போஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு வெளில வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி தெரியும், அந்த டெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னர் ஷேடோ அண்ட் ஷேடோ எல்லாமே வந்து கொடுத்து வைங்க, அப்போ தான் கொஞ்சம் லுக்கு வந்து நல்லா தெரியும். ஆக்சுவலாக இப்போயே வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட்டுக்கான இடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் இமேஜ் கூட நீங்கள் வந்துட்டு 3D எஃபெக்டிங் மாற்றலாம். ஸோ அது அந்தளவுக்கு தெரியாது, இருந்தாலும் வந்து எம்போஸ் கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. அந்த 3D ஷேப் கொடுக்குறோம். அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து 3D ஷேப் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இமேஜோட 3D ஷேப் கிடைக்குது, இங்கே தெரியுது. மற்றபடி வேறு எங்கேயும் வந்து இமேஜ் வந்து 3D இருக்க மாதிரி தெரியல. இருந்தாலும் வந்துட்டு இதுதான் ஓகே. ஆக்சுவலாக நம்ம இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது வந்து டிரான்ஸ்பரண்ட் தான், இப்போ வந்து PNG ஃபைலாக இருக்குது. அண்ட் தென் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து சேவ் பட்டன் கொடுத்துருக்காங்க மேலே, அந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் தென் சேவ் ப்ராஜெக்ட் சேவ் இமேஜ் கேட்கும். ஸோ சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு PNG ஃபைலாக இருக்குது. அண்ட் தென் இதோட இது நீங்கள் குவாலிட்டியை வந்து மாற்றலாம். ஸோ அல்ட்ரா குவாலிட்டி வெரி ஹை ஹைன்னு இருக்குது, நம்ம அல்ட்ரா கூட வச்சுக்கலாம். அல்ட்ரா வச்சுட்டு சேவ் டு கேலரி கொடுத்தா போதும், உங்களுடைய லோகோ வந்து உங்கள் மொபைலில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு யாரும் வந்து லோகோ வந்து க்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு நான் இது இமேஜ் மூலமா பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த சில்க் மீம்ஸோட பேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.